ஹலோ, ஹாய், வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஜிவி சமையலில் சம்மர் ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம். கேழ்வரகு கம்புக்கூழ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க, குறிச்சிக்கோங்க. இதுக்கு ஒரு மூணே மூணு பொருட்கள் தாங்க தேவை. அதை வச்சு இவ்வளோ டேஸ்டான கூழ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலையில் எழுந்த உடனே ஒரு கப் கம்பை தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஏன்னா நம்ம நைட்டு தான் செய்ய போகிறோம், ஓகேங்களா? அது பாட்டு ஊறிட்டுருக்கட்டும், ஓகேங்களா? அதை வந்து நம்ம மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது நைட் ஆகிடுச்சு, கூழ் செய்யலாம் வாங்க, ஓகேங்களா? ஒரு ஜாரில் ஒரு ஒன்றும் பாதியமாக கம்பை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து ரெண்டு கப்பு கேழ்வரகுங்க. மாவு இருக்கு இல்லைங்களா, மாவை எடுத்துக்கோங்க. அதை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க, ஓகேங்களா? ஒரு அரை சொம்பு தண்ணி போதுங்க. இதுக்கு நல்லா கரைச்சிக்கலாம், கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப எம்மியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க. இந்த சம்மர் வந்து ரொம்ப ஹீட் எல்லாத்தையும் நம்ம வந்து தணிச்சிடலாம். அதை குடித்து கூலாக்கிக்கலாம் பாடியை. நல்லா கட்டிகள் இல்லாமல் இது போல் கரைச்சாச்சு இல்லைங்களா. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணி அளவு ஊற்றிக்கலாங்க. ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கம்பு இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ மிதமான தீயில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தீ அதிகப்படுத்திக்கலாம். பொதுவாகவே மிதமான தீயில் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த கூழ் நல்லாவே வருங்க. இது நல்லா இந்த கம்பு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வேகுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கம்பு ஏன் வேக வச்சுக்கிறோன்னா அது டக்குன்னு வேகாது இல்லைங்களா, அதனால் இது நல்லா ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிறோங்க. பாருங்கள், இப்போது ஆல்மோஸ்ட் இந்த அடி பிடிக்காத அளவுக்கு நீங்கள் அதை கிண்டிக்கிட்டே இருங்க. இது போல் மரக்கரண்டி வச்சு ஒரு 5 நிமிஷங்க அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து ஒரு 1/4 வெந்துடுச்சுங்க, நல்லா வேகட்டும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. குடிக்கிறதுக்கு இந்த கூழ் நல்லாயிருக்கும். அதுக்கு நல்லா நல்லா வேகணும், ஓகேங்களா? நல்ல இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இது போல் பண்ணிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்கக்கூடாது, ஓகேங்களா? அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கேவுரு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இப்போ இது பண்ணுங்கள். கட்டிகள் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் தான் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஓகேங்களா? இது கட்டி விழுந்துச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கூழே நல்லா இருக்காதுங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கூழில் இது தாங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதி. இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 10 மினிட்ஸுங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சிம்மில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது கொஞ்சம் பப்பிள்ஸ் விடுற வரலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த தண்ணி கேவரு கரைச்சோன்னிங்களே அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கேவரெலாம் ஓட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம அதிலே விட்டுக்கலாம், ஓகேங்களா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மரக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பப்பிள்ஸ் விட ஆரம்பிக்க பாருங்கள். இது வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடுங்க உங்களுக்கு பப்பிள்ஸ். பாருங்கள், அழகாக இப்போ வந்து கெட்டி ஆகுது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் ஒரு பப்பிள்ஸாக விட ஆரம்பிக்குது பாருங்கள், ஓகேங்களா? இது வந்து கரெக்டான பதங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து கூழ் வந்து ரெடி ஆகிடுங்க. இது நல்லா என்ன சொல்கிறது, ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸுங்க. இது குழந்தைங்களுக்கெல்லாம் இது செஞ்சு கொடுக்கணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு உணவுப் பொருள் இருக்குதுன்றதே அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரியாமல் போயிடுங்க. இதை சொல்லி தான் என் பசங்களையும் நான் சாப்பிட வச்சேன். இந்த கூழில் B-complex இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அயன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது, காப்பர் இருக்குது, மேக்னீஷியம் இருக்குங்க. இது சொல்கிறதுக்கே எனக்கு மூச்சு வரல, இவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க இந்த கூழில், ஓகேங்களா? இதெல்லாம் சொல்லி உங்கள் பிள்ளைங்களும் நீங்கள் சாப்பிடுவீங்க. நம்ம கூழ் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பெரிய பப்பிள்ஸ் வரும் பாருங்கள், அவ்வளோதாங்க, ஃபினிஷ், முடிஞ்சிச்சுங்க. இப்போது நம்ம தீயை அணைச்சிட்டு நல்லா கூல் ஆகணுங்க. கூலான பிறகு நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம கூழ் பாருங்கள், நல்லா காஞ்சிச்சு மேலே, பார்த்தீங்களா? இப்போது கொஞ்சமாக, ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க, ஓகேங்களா? காலையில் பார்க்கலாம்,
ஓகேங்களா, நல்லா சூப்பராக புளிச்சு இருக்கும் பாருங்கள். நைட்டு செஞ்சு வச்சா போதுங்க, ஒரு 9 மணி வாக்கில் செய்யுங்க, காலையில் எழுந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரெடியாக இருக்கும். இப்போது நாங்கள் காலையில் எழுந்து நம்ம கூழ் சாப்பிட போகிறோம், வாங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன். மேலே அந்த தண்ணியை கீழே ஊற்றாதீங்க, ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கரைக்கிறதுக்கு அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியும் நல்லா சத்து மிக்க தான் இருக்குங்க. ஓகேங்களா, இப்போது ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூழ் எடுத்துக்கோங்க. நீங்கள் பாதி கூழ் சாப்பிட்டுட்டு மீதி கூழை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க, அப்படியே இருக்குங்க. 2 நாள் 3 நாள் ஆனாலும் அது டேஸ்ட் மாறவே மாறாதுங்க, டேஸ்ட் கூட்டிகிட்டு தான் இருக்கும். அதனால் நான் செய்யும் போதே கொஞ்சம் நிறைய செஞ்சு வச்சுருவேன், 2 நாளைக்கு வர மாதிரி கொஞ்சமாக எடுத்தாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்குங்க. நீங்கள் செய்யும்போது கை வச்சு நல்லா கலந்துக்குங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். உப்பு போட்டு, தேவையான உப்பு போட்டு கலந்துக்குங்க. அந்த தண்ணி மேலே இருந்து இல்லைங்களா, அந்த தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன், அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உப்பு தேவையான உப்பு உப்பு போட்டாச்சுங்க. உங்களுக்கு தேவையான மோர் கலந்துக்கலாம். ஓகேங்களா, நான் இன்றைக்கி மோர் கலக்கலைங்க, நாங்கள் அப்படியே தான் குடித்தோம். இப்போது சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள், அப்படியே குடிக்கலாம். வாங்க வாங்க, எப்படி இருக்கு டேஸ்ட் பார்க்கலாம். இது கூட மாங்காய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டோங்க. இப்போது நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். வாங்க டேஸ்ட் பண்ணலாமா? மாங்காய் எடுத்தாச்சுங்க, ஒரு கடி கடிச்சாச்சு, கூழ் குடித்தாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.